வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். வாங்க இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி 1/2 தட்டி வச்சுருக்கேன். நம்ம தட்டிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கி வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து உரிச்சிட்டு அதையும் நான் நல்லா இந்த மாதிரி தட்டி தான் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம பூண்டு ஜாஸ்தி சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால நம்ம பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு மசாலாவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சை மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டேன். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வாசனை வர்ற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வத்த விட்டுட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா கூட போயிடும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் அதில் 2 பச்சை மிளகாய் கீழெல்லாம் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது பச்சை மிளகாவோட வாசனை நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகாய் வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நம்ம மசாலாவிலையும் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம லைட்டாக அந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குக்கு ஏறும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு அந்த மசாலாவெல்லாம் கரிஞ்சி போயிடும். அது மாதிரி இல்லாமல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கை விட்டோம்னாலும் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாவெல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா ஏறிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தடவை சேர்த்துக்கிறேன். நம்ம கொத்தமல்லி தடவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.